Hi friends, welcome to my channel SL Saha Samel. In the channel, if you first time watching, regular cooking videos, vlogs, beauty tips, update. In the videos, channel, subscribe to the bell button. Press the bell button. Dish vegetable biryani. Dum vegetable biryani. This is the ingredients in the description. First, 2 tablespoon enna setukonga. Adu kudave 1 tablespoon nei setukonga. Nei pudikadana neenga verum oil mattum setukalam. Oru 2 patta 3 kraambu ஒரு அன்னாசிப்பு ரெண்டு ஏலக்காய் கொஞ்சமா கல்பாசி ஒரு பிரியாணி இல ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க இதெல்லாம் ஒரு 30 செகண்ட்ஸ் ஃப்ரை பண்ணுங்க ஃப்ரை ஆன அப்புறம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் அரைத்து சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா கோல்டன் பிரவுன் ஆகட்டும் அப்பதான் உங்களுக்கு வந்து சாப்பாடு ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்போ வெங்காயம் எல்லாம் கோல்டன் பிரவுன் ஆயிருச்சு இந்த ஸ்டேஜ்ல ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க இந்த வெஜிடபிள் ரைஸ்க்கு ஃப்ளேவரே இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் கொடுக்கும் சோ 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஃப்ரெஷா அரைச்சு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு ஒரு நல்ல फ्लेவர் வரும் ரொம்ப சூப்பரா இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போன அப்புறம் ரெண்டு தக்காளி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்த அப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் கேரட் பீன்ஸ் உங்களுக்கு என்ன வெஜிடபிள் வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க நீங்க காலிஃப்ளவர் கூட ஆட் பண்ணலாம் நாங்க இன்னைக்கு கேரட் பீன்ஸ் தான் ஆட் பண்ண போறோம் அப்புறம் உருளைக்கிழங்கு நாங்க பச்சை பட்டாணி ஆட் பண்றோம் நீங்க வந்து ட்ரையா இருக்குறத ஆட் பண்றீங்கனா முன்ன நாள் நைட்டே ஊற வச்சிருங்க இப்போ இந்த காய் எல்லாம் நல்லா வேகட்டும் காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட் டே நம்ம ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிருக்கோம் धनिया தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நல்லா mix பண்ணி விடுங்க இது புதினா ஒரு கை பொடி கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க நல்லா mix பண்ணி விட்டுருங்க இதுல ஒரு half பாக்கெட் தயிர் சேர்த்துக்கோங்க நல்லா mix பண்ணிடுங்க நாங்க 2 டம்ளர் அரிசி ஊற வச்சிருக்கோம் சோ 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கறோம் 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி தண்ணி ஆட் பண்ண உடனே ஒரு half lemon ஆட் பண்ணிக்கோங்க நல்லா mix பண்ணி விட்டுருங்க இந்த ஸ்டேஜ்ல செக் பண்ணி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க நார்மலா விட லைட்டா அதிகமா இருக்கணும் உப்பு அப்பதான் நீங்க அரிசி போடும்போது அதுக்கு ஈக்குவல் ஆயிரும் சோ நார்மலா விட லைட்டா அதிகமா சேர்த்துக்கோங்க தண்ணி நல்லா கொதிச்ச அப்புறம் ஊற வச்சிருக்க அரிசி சேர்த்துக்கோங்க பாத்தீங்கனா தண்ணி ஃபுல்லா dry ஆயிருச்சு தம் வெச்சிரலாம் அதுக்கு தவா வெச்சுக்கோங்க பக்கத்துல கூடவே தம்முக்கு மேல வைக்கிறதுக்கு சுடு தண்ணி வெச்சுக்கோங்க இந்த மாதிரி டவல்ல ஒரு cloth வெச்சு மூடிட்டீங்கனா காத்தே வெளிய வராது
ஸோ உங்களுக்கு சீக்கிரமாக தம் ஆயிரும். இப்போது அந்த தவா மேலே வச்சுக்கலாம். இந்த மாதிரி தவா மேலே தம் வச்சுட்டு இப்போது நம்ம அந்த சுடு தண்ணியை எடுத்து மேலே வச்சிடலாம். இந்த மாதிரி கீழேயும் ஈட்டு மேலேயும் ஈட்டு இருந்தால் தான் உங்களுக்கு சீக்கிரமாக தம் ஆகும். ஒரு 15 நிமிஷம் தம் வச்சுக்கலாம். அந்த கேப்பில் இந்த டிஷ்ஷுக்கான சைட் டிஷ் செஞ்சுக்கலாம். அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. பாத்தீங்கன்னா நமக்கு வெஜிடேபிள் பிரியாணி ரெடி. கொஞ்சம் கூட நாங்க ஆர்டிபிஷியல் கலர் ஆட் பண்ணல, நேச்சுரலாவே இந்த கலர் வந்திருக்கு பாருங்க. நல்லா உதிரி உதிரியா இருக்கு சாப்பாடு. எடுத்துக்கோங்க பாருங்க, சாப்பாடு எவ்வளவு உதிரி உதிரியா நல்லா வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.